Hi friends, welcome back to Limsha's Gallery. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யார் யார் இந்த வீடியோ பாக்குறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஓரியோ மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஓரியோ மில்க் ஷேக் பிடிக்கும். அது இந்த ரொம்ப சூடான இந்த டைமில் நம்ம இந்த ஓரியோ மில்க் ஷேக் குடிக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. இப்போ நமக்கு ஓரியோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ நம்ம எவ்வளோ பேருக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தேவையான மில்க். நாங்கள் இப்போ ரெண்டு பேருக்கு பண்ணுறோம், அதனால 2 டம்ளர் மில்க் எடுத்திருக்கோம். அப்புறம் சுகர் எடுத்திருக்கோம். அப்புறம் டைரி மில்க்கு, இவ்வளோ 4 டைரி மில்க்கெல்லாம் தேவையில்லை, ஒரு 2 டைரி மில்க் போதும். இது எதுக்குன்னா நம்ம வந்து கிளாஸில் டிசைன் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்மக்கிட்ட சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா சாக்லேட் சிரப் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், பட் சாக்லேட் சிரப் இல்லாததுனால நான் டைரி மில்க் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 1 பேக்கெட் 30 ருபீஸுக்குள்ளே டைரி மில்க் பேக்கெட் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 கிளாஸ் எடுத்துருக்கோம். ஓகே, இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள் ஓரியோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த பிஸ்கட்டை தனித்தனியாக எடுத்துடலாம். டைரி மில்க் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். இது வந்து மெல்ட் ஆகணும். இது மெல்ட் ஆனால் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஓரியோ பிஸ்கட் உள்ளாடி இருக்கிற க்ரீம் நமக்கு தேவையில்லை. ஸோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் வந்து க்ரீம் போடலை, பிஸ்கட் மட்டும்தான் போடுறோம். ஸோ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்தாலே இது வந்துடும். இப்போ நாங்கள் பிஸ்கட்டில் இருந்த க்ரீம் எல்லாம் தனியாக எடுத்துட்டோம். இனி இந்த பிஸ்கட் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வச்சிருக்கிற மில்க்கும் போடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ 2 பேருக்கு தான் பண்ணுறோம், அதனால் நாங்கள் கொஞ்சமாக தான் சுகர் போடுறோம். இப்போ நாங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா இந்த மாதிரி தான் வரும் ஃபைனல் லுக். இது வந்து டைரி மில்க் மெல்ட் ஆகியிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ கப்பில் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது வந்து டிசைன் பண்ணுறதுக்காக. எங்ககிட்ட ஒயிட் கலர் கப் இல்லை, அது கிளாஸ் இல்லை, அதனால் நாங்கள் வந்து இந்த கலர் எடுத்துருக்கோம். இது வந்து பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் அந்த டிசைன்ஸ், அதுக்காக தான். கொஞ்சம் டைரி மில்க் நம்ம மேலே இது பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ ஓரியோ மில்க் ஷேக் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் போடலாம். அது போட்டால் ரொம்ப கொஞ்சம் கோல்டாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்ககிட்ட இப்போ ஐஸ் க்யூப்ஸ் இல்லை, அதனால நாங்கள் போடலை. ஸோ இப்போ நாங்கள் குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். ஹாய், சூப்பர், நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ ஃபைனலாக நாங்கள் ஓரியோ மில்க் ஷேக் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே டேஸ்டாக இருந்து உண்மையாகவே. இது வந்து டிசைன்ஸ் கரெக்டாக பண்ண வரல, நாங்கள் நினச்சது இன்னொன்று, பட் வந்தது வித்தியாசமாக வந்து, பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. எங்கள் அம்மா கூட ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த ஓரியோ மில்க் ஷேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டர் தென், பை பை.